இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். கட்டிகாரன் செஃப் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2.5 கிலோ பருப்பில் சாம்பார், பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும், பசியாக வெந்துடணும். எண்ணெய் போட்டுவிட்டு காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, சாம்பாரை நல்லா வதக்கிட்டு பிறகு பூண்டு மட்டும் போட்டுக்கணும். மிளகா தூள், கொஞ்சம் மஞ்சாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு பிறகு தக்காளி எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். கேரட்டு, காலிஃப்ளவர் பூ, வாழைக்காய், முருங்கைக்காய், மாங்காய் தண்ணியில் நல்லா வேகணும். அந்த காய்கறிலாம் அந்த பருப்பு எடுத்து அதில் கொட்டிடணும். கொதிக்க விடும்போது அந்த மாங்காய், முருங்கைக்காய் இறக்குற நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே பெருங்காயம் ஒரு 25 கிராம் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 50 கிராம் சாம்பார் பவுடர். பருப்பு வந்து ஒரு 2.5 கிலோ பருப்பு வேக போட்டுக்கிறேன். பருப்பு வெந்தவுடனே அதுக்கப்புறமா மற்ற வேறு காய்கறியெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு வெந்துச்சு. இப்போ பருப்பு வெந்தவுடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அதுக்கப்புறமா காய்கறியெல்லாம் தாளிக்கிறதுக்கு தனியாக வச்சுக்கணும். எண்ணெய் 1/2 கிலோ ரீஃபண்ட் ஆயிலே தான். காஞ்சி மிளகா ஒரு 25 கிராம் காஞ்சி மிளகா. சீரக 25, கார கடுகு 25, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும். வெங்காயம், சாம்பார் வெங்காயம், பொட்டாளி, எண்ணெய் போட்டவுடனே சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் நல்லா போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கினவுடனே ஒரு 1 கிலோ தக்காளி, முருங்கைக்காய் ஒரு 1/2 கிலோ, கத்திரிக்காய் ஒரு 2 கிலோ, கேரட் ஒரு 1/2 கிலோ, காலிஃப்ளவர் பூ ஒரு 1/2 கிலோ, அது மாதிரி இப்போ காய்கறி சும்மா ரொம்ப அதிகமாக இருந்தால் வெறும் காயாக இருக்கும், சும்மா லிமிட்டாக காய்கறி இருந்துச்சுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாத்தூள் ஒரு 25 கிராம் தான் கொடுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் கொடுத்துக்கலாம் ஜாஸ்தி. மல்லித்தூள் ஒரு 100 கிராம் கொடுக்கலாம். சாம்பார் திக்னஸ் வரும் நம்மளுக்கு. பெருங்காயம் 25 கிராம். ஆமாம், சாம்பார் போட நம்ம கடலை வாங்குறதுனால அர்ஜென்ட்டுக்கு ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து திருப்பூரில் செய்கிறதும் இந்த மாதிரி காய்கறியில் போட்டு தான் செய்யணும். இந்த மாதிரி காய்கறிலாம் அதிகமாக கேட்பாங்க கஸ்டமருங்க. காலிஃப்ளவர், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காயெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறது. கால் கிலோ உப்பு,
மாங்காய், முருங்கா லாஸ்ட்டாக ஃபைனலில் போட்டு விட்டுருணும். போட்டுட்டு ரெண்டு கொதி கொச்சோடனே அப்படியே தம் போட்டு மூடி விட்டுருணும். அப்படியே மூடி விட்டோம்னாக்கா அப்படியே நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுவோம். அந்த நேரத்தில் வந்து நல்லா பசுமையாக இருக்கும், புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். பெருங்காயம் ஒரு 25 கிராம், மல்லித்தழை சும்மா லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆகி சாம்பார். அந்த பருப்பு வேக வைக்கிறோம்ல, முழு முழுசாக இருந்தால் டேஸ்ட் வராது. பருப்பு நல்லா மெசஞ்சால் தான் சாம்பாரோட டேஸ்ட்டே தனியாக வரும். நம்மளுக்கு பருப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா கடைஞ்சிடணும், கடைஞ்சால் தான் அருமையாக இருக்கும் நம்மளுக்கு.